இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க. ஆப்பத்துக்கு மட்டன் நல்லியை வச்சு என் ஸ்டைலில் ஒரு பாயா செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான மசாலா பொருட்கள், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து இந்த தாளிக்கிறதுல வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க. அதுக்கு வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் கரிஞ்சு போகாமல் நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி ஆகும். இது வந்து ஒரு ட்ரிக்கு தாங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிக்கிறப்போ வெங்காயம் சீக்கிரமாக வந்து கருக ஆரம்பிச்சிரும். நீங்கள் அதுவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா கூழ் மாதிரி ரெடியாகி வரும். நமக்கு வந்து கிரேவியும் வந்து நல்லா திக்காகி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையே நான் இன்றைக்கி வந்து உருவி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு வெங்காயம் நல்லா லைட்டாக பேஸ்டாக ஆரம்பிக்கிறப்போ நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு தட்டி போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் போட்டிருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். வீட்டு மிளகாய்த்தூள் சிலர் வந்து வெறும் பிளெயினாக மிளகாய் தனியாக மட்டும் வச்சு அரைப்பாங்க. அப்படி நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கோங்க. இப்போ நான் சேர்க்கறது வந்து மட்டன் மசாலா. இதையும் அதே அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அது ஈக்குவலாக வந்து மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். அப்படின்னு மட்டன் மசாலா சேர்க்காதவங்க கறி மசாலாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதோட வாசனையும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 1.5 பழம் வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். இல்லைனா கையை வச்சு கொஞ்சம் நல்லா நசைச்சிட்டு ஜூஸ் பக்கத்தில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நல்லா பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டு வதக்கும் போது அது நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் அளவுக்கு அது ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு தக்காளி பழுத்திருக்கணும். கொஞ்சம் காயாக இருக்குன்னா கூட நீங்கள் நல்லா அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் பாயாக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிட்டேன். சால்ட் வந்து அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் வந்து நான் வச்சுருந்த ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். சால்ட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அது நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வந்து சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து நல்லி எலும்பு. நான் இன்றைக்கி வந்து இது 1/2 கிலோ அளவுக்கு நல்லி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ நல்லிக்கு நான் சொன்ன அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப அப்படியே நார்மலாக ரொம்ப காரம் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். எத்தனை ஆப்பம் வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா நல்லியை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லி வேகிறதுக்கு நம்ம எப்படியும் விசில் விட போகிறோம். ஆனால் இந்த மசாலா இறங்கிறதுக்கு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி அப்படியே வந்து விட்டுருணும். அந்த மாதிரி விடுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நம்ம மேரினேட் பண்ணுற மாதிரி நல்லா ஜூஸியாக உள்ளே வந்து இறங்கும். அப்படி இறங்கி நம்ம விசில் விட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ஒரு இன்றைக்கி வெறும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் தட்டு போட்டு மூடி 20 நிமிஷம் பெரிய அடுப்பு இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதில் சிம்மில் வைக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் நடு அடுப்பில் இல்லை சின்ன அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே கூட ஒரு 10 நிமிஷம் விடுங்க, நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ இதுக்கான மசாலா என்ன அப்படின்னா தேங்காய், மிளகு, சோம்பு, முந்திரி, சீரகம் இது 5 போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைக்க போகிறேன். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர கேப்பில் 20 நிமிஷமாக மட்டன் நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதில் தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன், மற்ற எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க. இதுதான் வந்து பக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், மித்த 4 பொருளும் ஒவ்வொரு டீஸ்பூன். முந்திரி வந்து நான் வந்து ஒரு 5 பல் முந்திரி வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 7 பல் மாதிரி கூட எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து இந்த பேஸ்ட் அரைச்சதை நம்ம மசாலாவில் சேர்த்துட்டு பாயால் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி போட்டிருக்கதால நல்லா திக்காகிற மாதிரி வரும். கூட நீங்கள் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கசகசா சேர்க்கலை. கசகசா சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கசகசாவை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த ப்ராசஸ் நம்ம வெங்காயம் வதக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த டைம் வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து கசகசா வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா திப்பி திப்பியாக நிற்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து கசகசாக்கான டிப்பு, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே கசகசா சேர்க்குறீங்க அப்படின்னா அது நல்லா ஒரு 15-20 நிமிஷம், அதாவது நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து அந்த கசகசா ஊற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷமாக வந்து கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம விசில் போட போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது கப்பில் சொல்லணுன்னா 2 கப்பில் தண்ணி, 2 கப்பில் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நான் விசில் போட்டு மூட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா, அதாவது ஒரு 5 இலை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துக்க போகிறேன். புதினா வந்து பியூராக ஆப்ஷனல் தான், நம்ம அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு கொத்தமல்லி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு மட்டன் பாயா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு நான் வந்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 9-10 விசில் விட போகிறேன். அப்படி விடும்போது தான் நமக்கு அந்த நல்லி சாப்பிடும்போது ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எலும்பை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 விசில் தாராளமாக விடுங்க. விட்டுட்டு 2 ஹவர்ஸ் கிட்டே இதை டச் பண்ணாதீங்க, மினிமம் 2 ஹவர்ஸ். அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு 3-4 o'clockல அதை ரெடி பண்ணிவிட்டு நைட் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் சாப்பிட போகிறீங்கன்னா மினிமம் 2 ஹவர்ஸ் முன்னாடி ரெடி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லியில் சூப்பராக அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு, ரொம்பவே ருசியாக இருந்ததுங்க. இது கூட இப்போ நான் அடிஷ்னலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை வந்து இறக்கி வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன், எந்த அளவுக்கு வந்து பாயா ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஆப்பத்தோடு சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு நல்லி பாயாக்கு முட்டை ஆப்பம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். முட்டை ஆப்பம் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பத்தை ரெடி பண்ணணும். அந்த முட்டை ஆப்பம் எப்படி செய்கிறதுன்றதும் நான் இந்த வீடியோலேயே வந்து சேர்த்துருக்கேன். வாங்க முட்டை ஆப்பம் போட்டுடலாம். ஸோ ஆப்பக்கடாயில் இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம எப்பயும் ஆப்பத்துக்கு செய்கிற மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மீன்வேல் நீங்கள் முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பம் வெந்துவதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பெப்பரும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா முட்டை ஆப்பம் தயார். இந்த முட்டை ஆப்பத்துக்கு கூட இந்த பாயாவை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.